ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 3/8/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 18 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை 3:39 பின்பு திருதியை நட்சத்திரம் மகம் காலை 10:28 பின்பு பூரம் நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை மாலை 3:15 4:15 வரை ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த சாஸ்திர விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த நாளில் அதாவது ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த சனிக்கிழமை நாட்களில் அதாவது ஆடி 18 ஆகிய இன்றைய நாளில் அதுவும் சனிக்கிழமை உதயமாகக்கூடிய இந்த ஆடி 18 எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் நல்ல முறையில் நடந்தேறும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதுங்க. ஆடி 18 அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஆடி 18 அடுத்த வகையில் சனிப்பெருக்கு என்பது பொதுவாக சனிக்கிழமை ஒரு நகை வாங்கினாலோ ஒரு வீடு வாங்கினாலோ ஒரு பொருள் வாங்கினாலோ அடுத்தடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கும் சனி பெருக்கும் சேர்ந்து ஆடி 18 இந்த விகாரி விடத்தில் ஆங்கில தேதிக்கு 3 எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்னேறத்தை கொடுக்கக்கூடிய 3 இந்த ஆடி 18 வந்து பிறந்திருக்கிறதுனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு வீடு வாங்கிறது அல்லது அந்த வீட்டுக்கு முன்பணம் கொடுக்கறது ஒரு பூமியை வியாபாரம் செய்கிறது அல்லது அந்த பூமியை வாங்கிறது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை இருக்கிற தொழிலில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது புதிய பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வது ஒரு ஒரு முக்கியமான விஷயங்களில் வந்து நேர்முக தேர்வுக்கு கலந்து கொள்வது நேர்முக தேர்வு இல்லாதவங்க கூட தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்து வரக்கூடிய தன்னுடைய தகுதிக்கு மிகுந்த உத்தியோகத்தை எதிர்பார்ப்பதற்காக இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக பெயர் வைக்கிறது அந்த பெயர் வைக்கக்கூடிய அமைப்பை வந்து நம் முன் யோசனையாக ஒரு பேப்பரில் எழுதி பார்க்கறது இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு பேசுகிறோம் அப்படிங்கிறத விட திருமண வயதை கடந்தவர்கள் கூட இந்த ஆடி 18 என்று ஏதாவது ஒரு ஆன்மீக சன்னதிக்கு தேடி சென்று பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்களும் சந்தோஷம் அப்படிங்கிற சந்தோஷமான குதூகலமான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உருவாகும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம். இவ்வளவு நாளாக நமக்கு நல்லது நடக்கலையே, நல்லது நடக்கக்கூடிய காலம் வரும்பொழுது இந்த மாதம் சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஆடி மாதம் முழுவதும் நம்ம பொறுமையோடு இருக்கணுமா? ஆடி மாதம் முடிஞ்சு தான் நம்ம நல்ல காரியம் ஆரம்பிக்கணுமாங்கிற கவலையில் உள்ளவங்க ஆடி 18 ஆடி 18 அதாவது ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்லுவது விவசாயத்திற்கு மட்டுமல்ல விவேகமான மனித வாழ்க்கைக்கும் உகந்தது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி 18 பெருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த ஆடி 18 நிச்சயமாகவே செய்யலாம். குறிப்பாக நோய் நொடியில் உள்ளவங்க அல்லது நட்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சோகத்தை சந்திச்சவங்க அல்லது உறவு வகையில் வந்து தேவையில்லாமல் கௌரவத்தை இழந்தவங்க இவங்க எல்லோருமே இன்றைய ஆடி 18 இன்றைய நாளில் ஏதாவது ஒரு மரத்தில் வந்து தூரி கட்டி அதாவது ஊஞ்சல் கட்டி ஆடுவதை விட தூரி கட்டி ஒரு ஆட்டம் போட்டீங்க அப்படின்னா அந்த தூரியில் வந்து ஒரு 6 அல்லது 9 நீங்கள் ஒரு சிறு ஆட்டம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வாழ்க்கையில் ஆட்டி பார்த்தவங்கள்லாம் உங்கள் முன்னாடி ஆட்டம் காணக்கூடிய சில சூழ்நிலைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். முக்கியமாக புளிய மரமாக இருந்து அந்த புளிய மரத்தில் தூரி கட்டி அதில் வந்து பெண்கள் ஆடுனாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு காலகாலத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். அதே சமயத்தில்
ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணமானவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தூரி, அதாவது ஒரு தூரியாவது ஆடணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆடிப்பெருக்கு சொல்லி வச்சிருக்குதுங்க. நீங்கள் எவ்வளவு கடன், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சோகத்தில், சொல்ல முடியாத சோகத்தில், வெல்ல முடியாத வேதனை, அதாவது மெல்ல முடியாத வேதனையில் இருந்தால் கூட இந்த புளிய மரத்தில் வந்து கயிறு கட்டி சிறு ஒரு தூரி ஆடும் பொழுது உங்களையும் அறியாத ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த உற்சாகம் இன்றைய நாளில் ஆரம்பிக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்திற்கு, அதாவது 12 மாதங்களுக்கு உற்சாகம் ததும்பக்கூடிய உத்வேகத்தை நிச்சயமாகவே உணர முடியும். நிகழ்ச்சியில் நேரம் இல்லாத காரணத்தினால ஆடி பெருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாகத்தான் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். இருந்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய பெருக்கத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும், இழந்த செல்வம் திரும்ப கிடைக்க கூடிய நாளாகவும், நலிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய பாக்கியம் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண விநாயகர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் UI. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி சுக்கர பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறது. பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் அதே தைரியஸ்தானத்தில் அமர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது. திரிகோணஸ்தானமாகிய சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகம் இல்லாத நன்மைகளை பக்குவத்தோடு சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் EO. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வியாளர்களுக்கு மேன்மையும் கனத்த வருமானமும் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் சாதனை செய்ய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்பை நேசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் IT. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டும் கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால, அதே மாதிரி ராசி அதிபதி சந்திர பகவான் சூரியனுடைய வீட்டிலும், சூரிய பகவான் வந்து ஜென்ம ராசியிலும் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகமாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடல் கடந்த பயணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தோஷி மாதா. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செஞ் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் VJ.
வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராசியிலேயே சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருந்த தொல்லைகள், அதாவது மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமும் வருமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுறவங்க கிட்ட தெளிவாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி விசாலாட்சி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கே. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம், மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் புத்திர பாக்கியத்திற்கான ஒரு வழிமுறைகளும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஆர். நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு வம்சம் விருத்தியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைஞ்சு இருக்கிறதுனால கூடவே ராசி அதிபதி சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாளாகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த ஒரு உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தாலும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சிலருடைய எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பசு நெய்யும் பலா பழமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னி மூல கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் யூ. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாய் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அடமானம் வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால தண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஐ. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால அரசு வகையில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். விடுமுறை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட முயற்சிகளை கைவிடாமல் இருக்கக்கூடிய மனோபக்குவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எஃப்.
மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது. அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது. அதே புதன் பகவானோடு ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இணைந்து புத சுக்கர யோக இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களும் அதிகரிக்கும். உள்நாட்டு வியாபாரம் அல்லது தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிஸ்தையன் 6 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிஸ்த எழுத்துக்கள் UO. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சத்துரு ஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் பகவானும் சப்தமஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும், அதாவது உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் நல்லதொரு லாபங்களையும் சேமங்களையும் உயர்வுகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னியம்மன். அதிஸ்தயன் 1 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிஸ்த எழுத்துக்கள் GU. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான். இந்த மாதிரி இருக்கிற கிரகங்களில் பாதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சத்தியத்தை நேசித்த அத்துணை பாக்கியவான்களும் இன்றைய நாளில் மிகப்பெரிய லாபங்களையும் இறைவனுடைய அனுகிரகங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். குறிப்பாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவி அதாவது பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷர்ப தேவதை. அதிஸ்தயன் 4 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிஸ்த எழுத்துக்கள் NX. ஓம் வித்யேசாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வித்யேசாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கும் நல்ல நேரமும் நல்ல காலமும் நிச்சயமாக உண்டு. அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம். Thank you.